வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அன்பர்களே, ஆழ்ந்த தியானம் எச்சினும் அந்த துரிய நிலை தியானத்தின் இறுதியிலே மனம் ஒரு ஆழ்ந்த அமைதியில் அந்த இயற்கையோடு இயற்கையாய் ஒன்றி இயற்கையை ஒட்டிய சிந்தனை தெளிவில் மனம் நிலைக்கிறது. இந்த நிலையிலே இப்பொழுது நாம் நமது தற்சோதனையை தொடங்குகிறோம். தற்சோதனை பகுதியிலே நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய கவலைகளை மனதிலிருந்து வெளியே எடுத்து அந்த மனபாரம் என்று சொல்கிறோமே, அதை எப்படி குறைப்பது என்பதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் மனசில் பாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை கிராம் இருக்குது, எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அது கிராமிலையும் இல்லை, கிலோ கணக்கிலையும் இல்லை, ஆனால் பாரமாக இருக்கிறது. சில பேர் இந்த பயிற்சியெல்லாம் செய்து முடித்த பிறகு இப்பொழுது எனக்கு பாரம் குறைந்த மாதிரி தெரிகிறது என்று சொல்வார்கள். சரி, உடனே எடை போட்டு பார்த்தால் அதே 58 கிலோ தான் இருப்பேன். என்னங்க பாரம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னீங்க, வெயிட் அப்படியே இருக்கு. அது உடல் எடை. மனதின் பாரம், இந்த மனதின் பாரம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன மனதுக்கு எப்போ பாரமாக இருக்கும், ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நிறைவேறாத ஆசைகளை பாரமாக சுமந்து கொண்டிருப்போம். அதுக்கு பேர் தான் எதிர்பார்ப்பு. எதிர்பார்க்கிறோம், அது நடக்கவில்லை, ஆனால் அதை என்ன வச்சுருக்குறோம், அப்படியே மனதுக்குள்ளாக நிறைவேறாத ஆசைகளாக எப்பொழுது நிறைவேறும் என்று அதை எதிர்பார்த்து கொண்டே அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டுருக்குறோம். அது ஒரு வெயிட். இன்னொரு வெயிட் என்ன, இந்த கவலைகள். இப்போ நிறைவேறாத ஆசைகளின் கூட்டத்தின் வெயிட் அதிகமாக, இந்த கவலையினுடைய வெயிட் அதிகமாக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவலையினுடைய வெயிட்டு தான் அதிகமாக இருக்கும். அது இது என்னென்னா, இது காலங்காலமாக சில கவலைகளை அப்படியே வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது மாதக்கணக்கில் கவலை, வருடக்கணக்கில் கவலை, வாழ்நாள் முழுவதும் கவலை. வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட்டு இறந்து விடுகிறான், அப்போ எதுக்கு கவலைப்பட்டான், அப்போ கவலைப்பட்டதுனால அதுக்கு ஏதாவது தீர்வு வந்ததா என்றால் இல்லை. சரி, தீர்வு வரலன்னு தெரியுது, அப்புறம் கவலைப்பட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருந்து கவலைப்பட்டு என்ன செய்யப்போகிறோம். அப்போ அதுக்கு தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, ஒன்று ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள், உடனடியாக தீர்க்க வேண்டியதை உடனடியாக தீர்த்துக்கொள், அலட்சியப்படுத்த வேண்டியதை அலட்சியப்படுத்தி விடு, அலட்சியப்படுத்தி தூக்கி எறிந்து விடு. அப்போது இப்போ என்னது, உடனடியாக அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, உடனடியாக தீர்க்க வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது. இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, தள்ளி போட வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதில் நாம் வந்து இப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலையை பற்றி பார்த்தோம். அதற்கு நாம் எப்படி புரிந்து கொண்டோம், இதை மாற்ற முடியாது என்று உறுதியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். சரி, மாற்ற முடியும் என்றால் அதை என்ன செய்ய வேண்டும், உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலையில் போட்டு அந்த உடனடியாக தீர்க்க வேண்டிய செயலில் ஈடுபட வேண்டும். இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம முக்கியமாக எதை பார்த்தோம், நோய் என்பதை பார்த்தோம். அனைத்து நோய்களும் உடனடியாக தீர்க்கக்கூடியவை என்று பார்த்தோம். உடனடியாக தீரவில்லை என்று சொன்னாலும் உடனடியாக தீர்வதற்குரிய செயலில் இறங்குவதற்கான வேலையில் இறங்க வேண்டும். அவ்வளோதான்.
இன்னும் நம்ம சமுதாயத்தில் ஒரு நோய் சின்னதாக இருக்கும் பொழுதே உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து தீர்த்து விடலாம். ஆனால் நிறைய பேர் அதை என்ன செய்கிறார்கள் என்றால் அலட்சியப்படுத்தி தள்ளி போட வேண்டிய லிஸ்ட்டில் கொண்டு போட்டுறாங்க, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆயிரும், பெருசாயிரும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க கிட்னியில் கல் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, யுட்ரஸில் கட்டி இருக்குது. இப்போது நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள், யுட்ரஸில் இத்தவன் பெருசாக ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திடீரென்று ஒரே ஒன் ஃபைன் மார்னிங், ஒரே நைட்டில் அத்தவம்பரையை கட்டி அந்த கற்பப்பையில் வந்து உருவாகி விட்டதா, இல்லை யாரும் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்களா? அது என்னங்க, இப்போ தாங்க பார்த்தோம் அத்தவம்பரையை கட்டியாக இருக்குது, இவ்வளவு நாளும் அந்த கட்டி இருந்ததா இல்லையா? அது ஒரு சிறிய கடுகளவில், சிறிய கடுகு, கடுகுலையே பெருசு சிறுசு இருக்கு இல்லையா, ஒரு சிறிய கடுகளவில் தோன்றியது, பெரிய கடு அளவில் மாறியது, அது மிளகு அளவில் மாறியது, அப்படியே கூடி 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 இப்போ என்னாச்சு, ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருந்திருக்கும். இப்படித்தானே வளர்ந்துருக்க முடியும், வளர்ந்துருக்க முடியும். ஒரே நாளில் வந்துருச்சேண்ணா, நீங்கள் என்னாச்சு, எலுமிச்சம்பழ சைஸில் வந்த உடனே தான் அதை பார்த்துங்க. ஏன், நம்ம என்ன பண்ணுறது, எப்போ பார்க்கறது, அது பெரிய வழியாக வந்து தாங்கவே முடியல, அப்போ தான் போய் பார்க்குறது அதை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏன் பார்க்கணும் அப்படின்னு, அதுக்காக வந்து நான் ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, அப்படிலாம் தேவையில்லை. இது அங்கு லேசாக அந்த கட்டியாக உருவாக ஆரம்பிக்கும் பொழுதே அந்த உறுப்புகள், சம்பந்தப்பட்ட உறுப்புகள், இவற்றில் என்னாயிரும், பல சிம்டம்ஸை இந்த உடம்பு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த உடம்பு அறிவு, இந்த உடம்புனுடைய அறிவு பல சிம்டம் காமிக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான அறிவு, படித்த இன்றைக்கி படிப்பு என்ற பல்கலைக்கூடம் கொடுத்த அறிவு என்ன பண்ணிவிடுச்சுன்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அந்த இடத்துல மட்டுமே என்று பார்த்து அதை சார்ந்த மற்ற உறுப்புகளில் இருக்கக்கூடிய சிம்டம் எல்லாத்தையும், இதை தனியாகவும் அதை தனியாகவும் இதை தனியாகவும் இப்படியே பார்த்து பார்த்து பார்த்து, இதை இப்படியெல்லாம் பார்க்குற அறிவு தான் பெரிய டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம், பிஹெச்டி பட்டம் எல்லாம் பற்றி விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அளவு அப்படியே பிரித்து பார்க்கணும். ஒருங்கிணைந்த பார்வை இல்லை, பிரித்து பார்க்கும் பார்வை. அந்த வசூல் ராஜா MBBSல அவர் அந்த ஹீரோ சொல்லுவார், அந்த டீனிடம் சொல்வார், ஒரு மெடிக்கல் காலேஜ் டீனிடம் என்ன சொல்வார், ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக பாருங்கள், உணர்வுள்ள மனிதனாக பாருங்கள். இந்த ரெண்டும் அங்கே சொல்வார். எப்படி பார்க்கணும், உணர்வுள்ள மனிதனாக பார்க்கணும். உணர்வுள்ள மனிதனாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே எதை பார்க்க வேண்டும், மனம் உயிர் ரெண்டையும் பார்க்கணும். இது ரெண்டுமே அங்கு நிரூபிக்கப்படவில்லை. அந்த மெடிக்கல் காலேஜ் டீன் என்ன சொல்வார், அவர் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்வார், இந்த உடலை நாங்கள் வெறும் உடலாகத்தான் பார்ப்போம், ஒரு ஒரு அதாவது ஒரு மெஷின் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் பார்ப்போம், ஒரு மெஷினரியாக தான் பார்ப்போம், உடலை உடலாக மட்டுமே பார்ப்போம் என்று சொல்வார். ஆனால் இவர் என்ன சொல்வார், உணர்வாக பாருங்கள். உணர்வாக பார்க்கணும்னா அங்கே மனமும் உயிரும் உணர்ந்திருக்க வேண்டும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவோம், இந்த உடல், இந்த ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக பாருங்கள். அப்போ முழுசாக பார்க்கணும், தலையை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் முழுசாக பார்க்கணும். இதை என்ன பண்ணிட்டோம் நம்ம இன்றைக்கி, பிரித்து 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 பிரித்து, அந்த பிரித்து பார்ப்பது தான் இன்றைக்கி எப்படி இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்கிறார்கள். ஸ்பெஷலைசேஷன் முழுக்க 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 அதை என்ன செய்ய முடியும், அந்த நோயை வெளியே தெரியாமல் கட்டுப்படுத்தி மரணம் வரைக்கும் கொண்டு போக முடியுமே தவிர அந்த நோயை சரி செய்ய முடியாது, சரி செய்ததாக வரலாறே கிடையாது, வரலாறே கிடையாது. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கடைசி வரை ஹார்ட் ப்ராப்ளத்திலே இருந்து தான் அவர் சாகிறார். கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கிட்னி ப்ராப்ளம் இருந்து தான் சாகிறார், அந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய முடியவில்லை. சரி,
இப்போது நம்ம இது எதுக்கு இப்போ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த சிறிய அளவில் இருக்கும் பொழுதே அது இந்த உடல் என்ன செய்யும், பல விதத்தில் அது அந்த சிம்டம் வெளியில் காமிக்கும். அப்போ உடலில் எங்கெங்கே என்னென்ன சிம்டம் வருதோ அந்த சிம்டம் எல்லாம், அந்த அறிகுறிகள், சிம்டம்னு சொன்ன அந்த அறிகுறிகள், இந்த அறிகுறிகள் எல்லாம் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை தொடங்கி இருக்கிறது என்பதை அறிகுறியாக காட்டக்கூடியது தான் அந்த சிம்டம்ஸ். நாம் அதெல்லாத்தையும் அலட்சியப்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், தீர்க்க உடனடியாக தீர்க்க வேண்டிய ஒரு இடத்த ஒன்று அலட்சியப்படுத்துகிறோம் அல்லது தள்ளி போடுகிறோம். நிறைய இந்த இதை இப்போ மகிழ்ச்சி கொடுத்த அந்த நாள் இருக்கு இல்லையா, இது ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, தள்ளி போட வேண்டியது, கடைசியில் உடனடியாக தீர்க்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், உடனடியாக தீர்க்க வேண்டிய அந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய நோயை என்ன பண்ணிட்டோம், அலட்சியப்படுத்தி விட்டோம், தள்ளி போட்டு விட்டோம், கடைசியில் என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா, அது முற்றி போச்சுங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன பிறகு அதை ஏற்றுக்கொள்ளும் கவலையில் கொண்டு போட்டுட்டு கவலையிலேயே உட்கார்ந்துருக்குறோம். இன்றைக்கி உடனடியாக தீர்க்க வேண்டியது எது என்றதே தெரியவில்லை. அதனால தான் நம்ம இப்போ இதை ஆழமாக பார்க்குறோம், ஆழமாக சிந்திக்கிறோம், ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்து. அப்போ இப்போது ஒரு இப்போ யுட்ரஸில் ஒரு கட்டி கடுகு அளவில் அங்கே தோன்றியிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், நிச்சயமாக அது ஒரு யூரின்னரி ட்ராக்டில், யூரின் சம்பந்தமான அந்த உறுப்புகளில், ஈவன் காதுகளில் கூட அந்த சிம்டம் தெரியும். இன்னமும் காதில் ஒரு சவுண்டு கேட்குதுங்க, காதில் கொஞ்சம் லேசாக குடச்சலாக இருக்குங்க, காதில் இப்படி பண்ணுதுங்க, அப்படி பண்ணுதுங்க, இப்படி பண்ணுதுங்க இப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது, அங்கே அந்த உருவான அந்த கட்டியை என்னாச்சு, அதை இங்கே காமிக்கும். ஆனால் இப்பொழுது இதை மருத்துவ விஞ்ஞானத்திடம் சொன்னால், ஏயா அங்கே கற்பப்பையில் இருக்கிறதை காமிக்கிறதுக்கு காதுக்கும் கற்பப்பை, காதுக்கு இஎன்டி டாக்டர், இதுக்கு வந்து கற்பப்பைக்கு வந்து வேறு டாக்டர், அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் சித்தர்கள், இந்த உயிர் இயக்கத்தை ஆய்ந்து தெளிந்த சித்தர்கள், அது ஒவ்வொரு உறுப்பினுடைய உயிராற்றலும் எந்தெந்த உறுப்பினோடு தொடர்பு கொண்டுள்ளது, எதனோடு இணைந்து செயல்படுகிறது, அந்த இணைந்து செயல்படும் உறுப்புகளில் எப்படி அந்த சிம்டம் காமிக்குது, நீங்கள் நல்லா பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய அந்த நோய் தோன்றும் போதே வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் அந்த சிம்டம் அது என்னாகும், வெளியில் காமிக்கும். அதற்காக வெளியில் அத்தனை உறுப்புகளும் இருக்கு. நம்மளாம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லிக்கிறோம், அஞ்சு உறுப்புகள் என்று, இதெல்லாம் எதுக்கு, இதன் வழியாக நாம் உயிராற்றலாகிய ஜீவகாந்தத்தை செலவு செய்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இதையெல்லாம் உணர்கிறோம் என்று சொல்கிறோம். இது அதை உணர்வதற்கு மட்டும் அல்ல, அதை உணர்த்துவதற்கு மட்டும் அல்ல, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனதை உணர்த்துவதற்கு மட்டுமல்ல, இந்த ஐந்து உறுப்புகளும் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரதானமான முக்கியமான இராஜ உறுப்புகளில் ஏற்படும் குறைபாடுகளை உடனடியாக நமக்கு அறிகுறியாக காண்பிக்கக்கூடிய இடங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த அஞ்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சேந்திரியதவம் அடிக்கடி செய்கிறோம் நம்ம டெய்லி. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், காலையில் பஞ்சேந்திரியதவம், மாலையில் பஞ்சபூத நவக்கிரதவம், மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறோம், ஒரு 48 நாள் செய்து கொண்டே இருக்கோம். ஏன், இந்த பஞ்சேந்திரியங்கள் வழியாக உயிராற்றல் விரயமாகிறது தடுக்கணுங்கிறது ஒன்று, அது மட்டும் இல்லை, இந்த பஞ்சேந்திரியங்கள் வழியாகத்தான் அது என்ன பண்ணுது, உள்ளே இருக்கக்கூடிய தோன்றுகிற நோயை உடனடியாக அது காட்டக்கூடிய ஒரு உறுப்புகளாக, இடங்களாக இது இருக்கிறது. அப்போ அது தெரிஞ்சோடனே என்ன பண்ணணும், உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை என்றதில் போட்டு அதுக்குரியது தீர்க்கிறதுக்குரிய வேலையை பண்ணணும். இப்போ சிம்டம் தெரிஞ்சினாலே அது என்ன, இது அது ஒரு கவலை அதானே, அப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும்.
அப்போ அதை ஒரு கவலை என்று எடுத்துக்கொண்டு அதை உடனடியாக தீர்க்க வேண்டியது என்ற லிஸ்ட்டில் போட்டு, அப்போ இங்கே இந்த பிரச்சனை இருக்குன்னா உடனே அதுக்கு உரிய நாம் செயல்களை செயல் மாற்றத்தை உடனடியாக தொடங்க வேண்டும். கண்களில் அடிக்கடி பிரச்சனை இருக்குது, கண்களில் பிரச்சனை இருக்குது, ரைட். அப்போ கண்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ நல்லா பாருங்கள், நல்ல ஒரு அப்படியே அதிகமான கோபப்பட்டு அப்படி இருக்கும்போது அந்த கோபம் வந்து கல்லீரலை பாதிக்கிறது என்று சொல்கிறோம். கல்லீரல் அதீதமாக பாதிப்பாக ஆகக்கூடிய அளவுக்கு கோபப்பட்டால் கண்கள் சிவந்து விடும். சினிமா படத்துலலாம் காமிப்பாங்க, அப்படியே டென்ஷனில் இருக்கும்போது கண் சிவக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ என்னாச்சு, அந்த அதீத கோபம் கல்லீரலை பாதிக்கிறது, கல்லீரல் அதிகமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக போகிறது என்பதை கண்கள் காமிக்கிறது. அப்போ கண்ணில் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு சொன்னால் உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலையில் என்ன பண்ணணும், கல்லீரல் சார்ந்த விஷயத்தில் நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம், அடிக்கடி டென்ஷன் ஆகிறோம், இல்லை இரவு தூக்கம் முழிக்கிறோம், அதுவும் குறிப்பாக இரவு 11 மணியிலேருந்து 1 மணி வரைக்கும் தூக்கம் முழிக்கிறோம், இல்லை எண்ணெய் பலகாரம் நிறையா சாப்பிட்றோம், செரிக்க முடியாத உணவுகளை கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிறோம், ஏதோ தவறு செய்கிறோம், இது என்ன ஆயிரும் பின்னாடி கடைசியில் லிவர் ஃபெயிலியர் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுருமே, பித்தப்பையை வெட்டி எடுத்து விட்டார்கள், இதுக்கெல்லாம் காரணம் தானே, இதெல்லாம் முன்னாடியே அறிகுறி தெரியும், வெட்டி எடுத்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலையில் கொண்டு போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துடலாம். ஏப்பா முதல்லையே அந்த அறிகுறி காமிக்கும் போது என்ன செய்யணும், உடனடியாக தீர்க்க வேண்டியதில் கொண்டு போடணும். இப்போது உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை என்பதில் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக இந்த நோய் என்பதை பார்க்கிறோம். ஏன் இதை இவ்வளவு தூரம் திரும்ப 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 பேசுகிறோம்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் இதை சார்ந்து தான் நிறைய பிரச்சனை தெரியவில்லை. பாவம் மனித சமுதாயம் இதெல்லாம் அறியாமையில் இருக்கிறது. அதை அறியப்படுத்த வேண்டிய இந்த மருத்துவ விஞ்ஞானம் அதை சொல்வதில்லை. இதை சொல்லாமலேயே ரகசியமாக வைத்து கொண்டு பெரிய மருத்துவ வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை, அது ஒரு பெரிய வியாபாரம். இது நல்ல வியாபாரமாக இருக்குது, நிறைய சம்பாதிக்கலாம்னு நினச்சி தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை படிக்க போகிறேன், நீட்டு நீட் 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 நீட்டாக போய் படிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக சம்பாதிக்கணும், எப்படி போகுது வரணும். ஆனால் இது ஒவ்வொன்றும் சமுதாயத்துக்கு இதை எடுத்து கூறி ஒரு மருத்துவர், உண்மையான மருத்துவர் என்று உருவாக வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த சமுதாயத்தில் நோய் இல்லாமல் மனிதர்களை எப்படி வாழ வைப்பது என்பதை உருவாக்கி அதற்கு அவர் என்ன செய்கிறார் என்பது தான் மருத்துவருடைய வேலை. ஆனால் இன்றைக்கி நோய் உருவாவதற்குரிய வேலையை செய்துவிட்டு அதை வைத்தியம் செய்து வியாபாரம் பண்ணுறதுங்கிறது அப்படிங்கிற அளவுக்கு போனதுனால தான் அதுக்கு இவ்வளவு டிமாண்ட். ஏன் அதுக்கு போய் அவ்வளவு காசு கொடுத்து இத்தனை கோடி கொடுத்து படிக்கிறார்கள், அத்தனையும் எடுக்க முடியும். நல்லா பாருங்கள், ஒரு முதலீடு கோடிக்கணக்கில் போட்டு படிப்பு என்று சொன்னால் நான் போட்ட முதலை எடுக்கணும்னு சொல்லுவானா? அப்போ அது வருமானம் அதிகமாக இருக்கக்கூடியது. இன்றைக்கி அட்மிஷன் வாங்குறதுலேயே அதிகமான கோடிகளில் கொடுத்து அட்மிஷன் வாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறை, இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, அதிலெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா போதும், ஆனால் இதுக்கெல்லாம் பல கோடிகள் கொடுத்து படிக்கிறதுக்கு அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு பல கோடி பணம் கொடுத்து படிக்கிறதுங்கிறதே வந்து என்ன, கல்வி என்பது இலவசமாக இருக்க வேண்டும் என்று நிறைய நாடுகள் இப்பொழுது அது இலவசமாக கொடுத்து கொண்டு, இது கொடுக்க வேண்டியது சமுதாயத்தினுடைய கடமை அல்லவா, இந்த அறிவை கொடுக்க வேண்டியது. இது என்ன பண்ணுது, இதை பணம் வாங்கி கொண்டு கொடுப்பது. அதுவும் இன்னும் ரொம்ப வேதனை என்னவென்று சொன்னால், ஆன்மீக கல்வியையே பணம் பெற்றுக்கொண்டு பணத்துக்காக கொடுப்பது, இதை கோர்ஸ் ஆக்கி சர்டிஃபிகேட் ஆக்கி கொடுக்கறதுங்கிறது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஆன்மீகமே இங்கு விற்கப்படுகிறது, ஜோதிடம் விற்கப்படுகிறது, மருத்துவம் விற்கப்படுகிறது, அப்படி ஆகிப்போச்சு. சரி, அந்த நிலையிலே இப்போது அந்த உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலையில் இன்னும் நம்ம வந்து அந்த ஒரு நோய் என்பதை உடனடியாக தீர்க்க முடியும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதற்காக இந்த தற்சோதனையிலே இந்த விஷயத்தை திரும்ப 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 சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பகுதியிலே இதைவிட இன்னும் முக்கியமான ஒன்று என்ன என்று சொன்னால்,
உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை கடன். கடன் என்பது உடனடியாக தீர்க்க வேண்டியது, உடனடியாக தீர்க்கக்கூடியது, தீர்க்க முடியும். எப்படி என்று அடுத்த பகுதியிலே பார்ப்போமா? வாழ்க வளமுடன்.